ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். எந்த சமயம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வறுமையானது காலை எடுத்து வைக்கின்றதோ அந்த சமயம் உங்கள் வீடு இருள் சூழ்ந்த ஒரு நிலையை அடைந்துவிடும். வீட்டில் இருள் சூழ்ந்துவிட்டால் போதும், வீட்டில் இருக்கும் செல்வ கடாட்சம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும். இதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நம் வீட்டு நிலைவாசலுக்குள் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் நுழையாமல் லக்ஷ்மி கடாட்சம் நுழைவதற்கு தாந்திரீக ரீதியாக ஒரு எளிய சிறிய பரிகாரம் தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு நாம் பயன்படுத்த போகும் பொருட்கள் நெல்லிக்காய் கொட்டைகள், ஒரு சிறிய கறித்துண்டு, மஞ்சள் நிற துணி. இப்பொழுது மஞ்சள் நிற துணியில் 5 நெல்லிக்காய் கொட்டைகளை வைத்து ஒரு சிறிய கறித்துண்டை வைத்து சிறிய முடிச்சாக கட்டி உங்கள் நிலைவாசப்படியில் தொங்கவிட்டு விடுங்கள். இதனை வாசலுக்கு வெளிப்பக்கமாக மாட்டிவிட வேண்டும். இந்த முடிச்சினை நீங்கள் கட்டும் பொழுது குலதெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டிற்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் நாமத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். நெல்லிக்காயின் கொட்டை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் முழு நெல்லிக்காயாக வாங்கி அதை வெட்டி உள்ளே இருக்கும் கொட்டைகளை வெயிலில் உலர வைத்து பிறகு அதனை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கறித்துண்டானது நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் சரி, அல்லது பெரும்பாலான அயன் கடைகளில் கிடைக்கும், அங்கே இருந்து கூட இந்த கறித்துண்டை நீங்கள் வாங்கி கொள்ளலாம், தவறேதும் கிடையாது. இந்த முடிச்சை எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தயார் செய்து உங்கள் நிலைவாசப்படியில் மாட்டிவிடலாம். இந்த முடிச்சில் இருக்கும் கறித்துண்டு உங்கள் வீட்டிற்கு எந்த ஒரு இருளையும் கருப்பான கசப்பான விஷயங்களையும் நுழைய விடாது. அதே சமயம் நெல்லிக்கொட்டை உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை, லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். தினமும் வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது சாம்பிராணியோ அல்லது ஊதுவத்தியோ இந்த முடிச்சுக்கு காண்பித்து வந்தாலே போதும். வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றினால் போதும். பழைய பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.